அபிஷேகத்தில் இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் எப்பொழுதும் ஆவியிலே அனலா இருக்க வேண்டும். The people, those who are anointing, and they must be fervent in spirit always. ஆவியிலே அனலாய் மாற வேண்டியது அவசியம். And it is very needed that they should be stirred up in spirit. சில நேரங்களில் நாம் ஆவியில் இருப்போம், ஆனால் அனலா இருக்க மாட்டோம். Sometimes we were built in spirit but not in fervency. எல்லாரும் நாம் எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அப்படினால ஆவியில தான் இருக்கிறோம். We are all anointed and we are stirred up in spirit. ஆனா பைபிள் சொல்லுகிறது ஆவியில நீங்க அனலாய் மாறுங்கள். And the Bible says and be stirred up in spirit. நாம் அபிஷேகத்துல இருந்தா பிசாசுக்கு அனல் உரைக்குது, ஆனா நமக்கு அனல் உரைக்க மாட்டது. But when we are filling in anointing and the demons or devils and they are stirred up in that heat fervency, but we are not fervent in that spirit. இன்னைக்கு அனல் மூட்டப்படக்கூடிய ஒரு நேரம். This is a time that we to be stirred up. முதலாவது 39வது சங்கீதம் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது Psalms 39 verse 3 39:3 நாம் பார்க்கும் பொழுது When we look into Psalms 39 verse 3 என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் ஆவியினால் விண்ணப்பம் செய்தேன். ஆவியில இருதயம் அனல் கொண்டதாக சொல்கிறார். It is said that the heart is burned by fire. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்தில் முதலாவது அனல் உண்டாகும். The heart of a people of God, first of all, the fire must be burnt. இருதயத்தில் அனல் உண்டாகும் பொழுது தானாகவே ஜபாவி வரும். When they are fired in heart and they will get the spirit of prayer automatically. இருதயத்தில் அனல் இல்லைன்னு சொன்னா ஜபம் வராது. If there is no fire in their hearts and the prayers cannot come out. இல்லை நீ பேசாம ஒன்னு ஊமையாக தான் இருப்ப. And you will be like a dumb, keeping silent. அந்த சரியான ஒரு அனல் மூட்டப்படக்கூடிய ஒரு அனுபவம் வரும் பொழுது என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன். A stirring up of the spirit must be with us, then I'll tell that I speak with my tongue. இங்க இருக்கிற எல்லாருடைய இருதயமும் வொர்க் பண்ணுது, ஃபங்க்ஷன் ஆகுது, ஆனா அனல் இருக்கான்னு பார்க்கணும். All hearts are here, are working and it is functioning, must check whether it is stirred up in spirit. இருதயம் அனல் கொள்ளும் பொழுதுதான் ஜெபம் உண்டாகும். இல்லனா அப்படி பேசாம அமைதியா இருப்பீங்க. When the heart get the fervency and they can pray or else they remain silent. நீங்க நம்முடைய ஜனங்களை ஜெபிங்க, முழங்கால் போடுங்க, இல்ல உங்க புருஷனையோ உங்க மனைவியோ உங்க பிள்ளைகளையோ உங்களுடைய உடன் இருக்கிறவர்களையோ நீங்கள் கட்டாயப்படுத்துகிறதை பார்க்கலாம். Today we can see and they that are with us, all the family members and relatives, and we compel them to be in spirit. ஆனா அவங்களால அது பிக்கப் பண்ணவே முடியாது. But they cannot pick up. நீங்க ஜெபிக்கிற மாதிரி அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. And how you pray and they cannot pray in that way. உங்களோட இணைந்து வர மாட்டாங்க. And they will not mingle with you. அதுக்கு காரணம் ஓ இருதயத்துல அனல் இருக்கு, அவங்க இருதயத்துல அனல் இல்ல. The reason is and they have the fervency in your heart but they don't have that fervency. எப்படி இருதயத்துல அனல் உண்டாகும்? And how the stirring up of fire is found in our heart? நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. And it is said that my heart was hot with me when I am musing with the Lord. அந்த தியானங்கிறது தமிழ்ல சொல்ற மாதிரி அப்படி முன்னு உட்கார்ந்து இருக்கிறதல்ல, சிலுவையை தியானிப்பது. As it is said in meditation or dhyanam in Tamil, it is not sitting silent or meditating the cross and it is telling about this musing. கர்த்தர் செய்த நன்மைகளை தியானிப்பது. And we are counting or remembering the goodness of God. கர்த்தர் உன்கிட்ட பேசின வார்த்தைகளை தியானிப்பது. And meditating the words the Lord spoke to you. கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை தியானிப்பது. And remembering or meditating the promises the Lord have given to you. கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனங்களை தியானிப்பது. And meditating the vision the Lord have given you. கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த சொப்பனங்களை தியானிப்பது. And remembering or meditating the dreams the Lord have given you. இக்கட்டான நேரங்களில நிர்பந்தமான சூழ்நிலைகளில நீ போகும் பொழுது கர்த்தர் உன்னோடு இடைப்பட்ட விதங்களை நீ தியானிப்பது. The way that Lord intervened with you when you are entered into the miserable state and when you are entered in the distressed parts. இப்படி நீங்க கர்த்தர் உங்களோடு இடைப்பட்ட கடந்த கால அனுபவங்களை கர்த்தருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது என்ன உண்டாகும்? அக்னி மூன்றும். When you sit in the presence of God and meditate the past experiences that you entered in through or when you have gone through, when you are meditating and the fire is kindled up. இன்னொரு தியானம் இருக்கு. There is another meditation. அது என்ன தியானம்? And what is that? எனக்கு அவரோதமா அவங்க பேசிட்டாங்க, இவங்க செஞ்சிட்டாங்க,
அவங்க இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க எல்லாம் விளங்குவாங்களா, இவங்க எல்லாம் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இப்படி நீ தியானத்துக்குள்ள போனீனா என்ன உண்டாகாது? இருக்கிற அக்னி அணைஞ்சு போயிடும். They speak against me and they run evil against me and they form a weapon against me when they are telling this and there will not be stirred up or kindled up a spirit in your heart. இருதய அனல் என்கிறது நீ தியானிக்கும் போது உண்டாகும். And the fervency in heart occurs when you meditate. அப்பதான் உன் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். Only then your heart is kindled up. எமாவுருக்கு ரெண்டு சீஷர்கள் போய் கொண்டிருந்தார். And to Emmaus and two disciples went on. இவர் ரெண்டு பேரும் போகும்பொழுது இயேசு அவங்களோடு நடந்து வரார். And when they were journeying and Jesus walked with them. பல காரியங்களை விளக்கி பேசிக்கிட்டே வருகிறார். And he explained many matters to them. கடைசியா வீட்டுக்குள்ள வருகிறார். At last what he said. அப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். And he blessed the bread. இவர் மறைந்து போகிறார். And he was vanished. அப்பதான் இவங்களுக்கு யாருன்னு புரியுது, தெய்வம்னு புரியுது. Only then they are able to realize that he was God. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க? Now what they said. வழியில இவர் பேசிக்கிட்டே வந்தாரே, அப்ப நம்முடைய இருதயம் என்ன செஞ்சது? கொழுந்து விட்டு எரிஞ்சது. அதை தியானிச்சாங்க பாருங்க, பட்டும் தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. And when he said that and when we are traveling our heart burned with us and they talked by the way and when they opened unto them. நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தான் நீங்க தியானிக்கிறீங்களே தவிர, கர்த்தர் கடந்த காலத்துல உங்களை நடத்தின விதங்களை சிந்திச்சு பாருங்க, இது குப்பை மாதிரி இருக்கும், தூசி மாதிரி இருக்கும். You are counting or meditating your problems and your troubles that you passed through, but when you are counting all this then become a dust before you. ஏனா தேவன் உன்னை இந்த பாதையில இதோட மோசமான பாதையில எல்லாம் உன்னை ஜெயிக்க வச்சிருக்கிறார். Because the Lord helped you to overcome more than this and so bad paths. இதுவரை நடந்ததெல்லாம் இதுக்கு முன்னால் நடந்ததுன்னு பைபிள் பிரசங்கில ஒரு வசனம் ஆச்சு. In Ecclesiastes we are reading a verse and that which happened before or the thing that has passed away. அப்ப நீங்க தியானிக்கிறதுங்கிறது அனல் இருதயத்துல வரணும்னா சிலுவையை தியானி, கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை தியானி, கர்த்தர் உன்ட பேசின வார்த்தைகளை தியானி. அதை நீ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேனாலே உனக்கு இருதயம் அனல் அக்னி வந்துடும். If your heart must burn and you must meditate the cross of Calvary, you meditate about the word of God, you sit in the presence of God and meditate in him, then your heart gets burned. அது மாத்திரமல்ல, not only that, வெறும் இருதயம் மட்டும் அனலுக்கு முண்டால் மட்டும் போதாது. Not only enough, if your hearts are getting burned, heart function ஆகி கோமால இருந்தானே என்ன பிரயோஜனம்? If the heart is functioning but still if they are found in coma stage, what is the use of it? ஒரு செயலற்று போன ஒரு ஆளாக இருந்தா என்ன பிரயோஜனம்? And if he is deactivated position and what is the use of it? இரண்டாம் ராஜாக்கள்ல நான் பார்க்கும் பொழுது, when we look into second kings 4 அதிகாரம் chapter 4 34 வசனம் verse 34 கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயை மேலும் தன் கண் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அனல் கொண்டது. And flesh of the child that's warm. உடல் முழுவதும் சரீர அனலை காண்பிக்கிறது. And this shows the warm in the body. இப்ப நீங்க பாருங்க, ஒரு வீட்டுல ஒரு குழந்தையோ இல்லாட்ட ஒரு பெரிய ஆளோ செத்து போயிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுல ஒரு சிம்டம்ஸ்ல என்னது, பாடி எப்படி இருக்கும், ஐஸ் மாதிரி மாறிடுச்சு, குளிர்ந்துருச்சுமா? And if someone dies and they will check the body by touching it, it was so chill, it becomes cool. ana ipo pilla sethu poiruchu. Now the child was dead. Adu ice mari mariduchu. And it became so ice. Manikanaka taandiduchu. And it have crossed hours together. Yo hours taandiyaachu. It have crossed many hours. ana ipo nadandhadu enna? That what happens then? Andha pillinudaiya sariram muluvadum anal kondathu. And the flesh of the child waxed warm. Appo neenga vandu innikku இருதயம் மட்டும் அனல் கொண்டவர்களாக நீங்கள் போக கூடாது, முழு சரீரமும் ஒரு அனல் மூலம். You should not depart this place that your hearts to be burned off with the fervency, the whole body must get warm. அந்த பிள்ளையுடைய வாய், அந்த பிள்ளையுடைய கண், அந்த பிள்ளையுடைய உள்ளங்கைகள் மூன்றும் படியும் அதன் மேல் படும்படியாக அவன் படுத்தான். The mouth and eyes and hands and to lay upon the child and he completely laid upon him. ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றவனுக்கு அனல் மூட்டக்கூடியவனாக இருக்கணும். And child of God must be the one who stir up others. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவனுக்கு உள்ள வரணும். The anointing in you must penetrate into them. மோசேனுடைய ஆவி 70 பேருக்கு கொடுக்கப்பட்டது. The spirit of Moses was given to 70 members. எலியாவினுடைய அபிஷேகம் எலிசாவுக்கு கொடுக்கப்பட்டது. Anointing of Elijah was given to Elisha. உனக்குள்ள இருக்கிற ஆவியின் அனுக்கிரகம் எனக்கு வேணும்னு கேட்டான். And he said the spirit which is in you must come unto me. அப்ப நமக்குள்ள இருந்து ஒரு அனல், எலியா எலிசாவுக்குள்ள இருந்து ஒரு அனல் வருகிறது. And the stirring or the kindling up a burning of this Elijah is coming from out. இது எதை காண்பிக்கிறது? What does it show? சரீரத்தை அனல் மூட்டுவது. And this shows stirring up the body. முழு சரீரத்திலே ஒரு அக்னி அபிஷேகம் இறங்கணும். If the whole body and the finally anointing must descend. சரியான அக்னி அபிஷேகம்னா
உன் பாடியை தொட்டாலே சூடா இருக்கும். Right fiery anointing means if someone touches your body, it is so hot, it was getting with fire. விருத்து விருவிருத்து ஏசிக்குள்ள இருந்தா கூட இந்த அபிஷேகம் வரும்பொழுது நீ பர்னஸ்ல இருந்த மாதிரி இருக்கும். You will get sweat and you, when you are in that condition, even you are in AC room and you will feel that you are in furnace. ஒரு சூளைக்குள்ள இருந்த மாதிரி இருக்கும். And you feel that you are stayed in furnace. இந்த ஐஸ் வேலை செய்யாது, உனக்குள்ள சரியான அக்னி வந்துடும். This chillness will not work in you, the right fire will comes in you. சரீர அனல், உடல் அனல் கொண்டது. And the flesh of the body or the child was warm. உடல் அனல் கொண்டாதான் மரணம் நீங்கும். Only if the body gets warm and the death departs from us. இன்னைக்கு சரீரத்தில் அநேகருக்கு மரணத்தின் போராட்டங்கள் இருக்கு. Today many are having the struggles of death. நீங்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா ஒண்ணுன்னா செத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. If you ask the consult the doctor, they used to say and little by little every members are getting numb. நாம நினைக்கிறோம் கையில தான் பல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறோம். We are telling the pulse is vested in hands. அந்த டாக்டர்ஸ் கிட்ட கேட்டா உடம்பல எத்தனையோ இடத்துல பல்ஸ் இருக்குன்னு சொல்வாங்க. But when we ask the doctors and they used to say the pulse are found in many places. அவங்களுக்கு தெரியும் எங்கெங்க கை வச்சா எங்கெங்க அடிக்குன்னு தெரியும். They know where they touch the body and the pulse works. அதுபோல முழு சரீரத்திலையும் உனக்கு ஃபங்க்ஷன் ஆகணும், அபிஷேகம் ஃபங்க்ஷன் ஆகணும். The whole body must be functioned by this anointing. அப்ப முழு சரீரத்திலையும் இருக்கிற மரணத்தின் ஆவி வெளியே போகணும்னா உடல் முழுவதும் அனல் கொள்ளணும். The spirit of death on your whole body must depart from you, your whole body must be stirred up in spirit. கையில மரணம் இருக்க கூடாது. And there should not be death in your hands. கால்களில மரணம் இருக்க கூடாது. There should not be death in your legs. ஒரு சிலர் பாருங்க கை கால் விளங்காது, ஆனா உயிரோட இருப்பாங்க. அப்ப கால்கள் செத்து போயிருச்சு. இன்னும் ஒரு சிலருக்கு மூளைச்சாவுன்னு சொல்றாங்க, அதுவங்க வந்து உயிரோடயே இருப்பாங்க, எந்த ஃபங்க்ஷன் இருக்காது. Some are paralyzed but the legs and hands will not work and some they have this problem of death occurs in their brain and they will not die but they don't have any movements. அவங்க உயிரோட இருக்கும்போதே அவங்கள கொன்னு எதை எடுத்துறாங்க, அந்த உயிரோடயே அந்த உறுப்புகள் எல்லாம் எடுத்து மத்தவங்களுக்கு கொடுத்துறாங்க. When they are alive they are killing them and by alive they are taking all the members out. நம்முடைய சரீரத்தில் அனல் and stirring up in our body. இருதயத்தில் மட்டுமல்ல, not only in our hearts. முழு சரீரத்திலையும் வரும்பொழுது தான் சரீரத்தில் இருக்கிற மரணத்தின் வல்லமைகள் எல்லாம் விலகும். When it comes on the whole body, all the spirit of death will depart from us. அந்த கண்ணல நீங்க பைபிள்ல படிச்சு உலகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல டாக்டர் எங்க பாப்பாரு, உயிர் இருக்கா இல்லையான்னு பாக்குறது எங்க பாப்பாரு, ஒரு டார்ச் வச்சுக்கிட்டு கண்ணல தான் அடிச்சு பாப்பாரு. When you look into the doctors of the world and to check whether they are alive or not and they will take the torch and they will light over their eyes. இந்த தீர்க்கதரிசி வந்தா கண்ணுக்கு மேல கண்ணு, வாய்க்கு மேல வாய், உள்ளங்கைகளுக்கு மேல உள்ளங்கைகள், அப்படியே ஜெபிச்சுட்டு விழுந்தான். This prophet came and prayed putting his mouth upon his mouth and eyes upon his eyes and hands upon his hands. நல்ல அபிஷேகம் இருந்துச்சுன்னா உன்கிட்ட இருக்கிற ஆளுக்கு டப்புன்னு அபிஷேகம் ஜம்ப் ஆகும். When the right anointing comes and the anointing will view will jump to others there nearby. நீ ஒரு கொள்ளிக்கட்ட மாதிரி, நீ ஒரு பிறகு கட்ட மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு கொள்ளி கட்டை. And you are like logs of wood which was burning. அப்படிதானே, நீ அக்னியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா அப்படின்னு ஒரு பிரதான ஆசாரியனை பத்தி சொல்லியிருக்கு. And it is said about the high priest and you are the fire brand comes out of the fire. அப்ப நீ ஃபயர்னா பக்கத்துல இருக்கிற ஆளை என்ன செய்யலாம், கொஞ்ச நேரத்துல ஃபயர் ஆயிடணும். உனக்குள்ள சரியான அக்னி இருந்துச்சுன்னா எலியாக்குள்ள இருந்தது அந்த அக்னி அவனுக்குள்ள இறங்கிடுச்சே. And the anointing of fire in Elijah entered into him. அப்படிதானே, ஆனா கேயாசிக்குள்ள அந்த அக்னி இல்ல. But Gehazi do not have that spirit. மரணத்தை நீக்கும் அபிஷேகம் கேயாசிக்கு கிடையாது, எலிசாவுக்கு இருந்துச்சு. And Gehazi do not have the anointing to depart from death but Elijah had it. அதனால தான் ஒரு அனல் மூலம். So on each other they must be stirred up. சரியான ஒரு அக்னி அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுனா தப்புன்னு இன்னொரு ஆளுக்குள்ள வந்துரும். When there is a proper finely anointing in you and it passes through others. இன்னைக்கு சரீரம் முழுவதும் ஒரு அனல் உண்டாகும். And through the whole body and we must be spread up. அப்படி ஒரு அபிஷேகம் நமக்குள்ள உண்டாகும். And such anointing must be come in us. அப்படி ஒரு அபிஷேகம் வந்துருச்சுன்னா பிடிச்சு பத்தி பிடிச்சிருங்க. If such anointing comes and we will be burned up. ஒன்று இருதய அனல், இரண்டாவது சரீர அனல். One is warm of fervency in your heart and second is warm in your body. மூன்றாவது, thirdly, ரோமர் 12 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, when we look into epistles to Romans chapter 12, ரோமர் 12:11, 12:11 of Romans. இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே அனல், fervent in spirit. உனக்குள்ள இருக்கிற ஆவியில ஒரு சரியான அனல் வரணும், இல்லனா நீ வந்து
enna paattu paadnalu seri, enna mulangal poda sonnalu seri, enna vasanam sonnalu seri, naa elupudala thalagala ninnalu seri, nee asayamattai. The right fervency must come in your spirit, if not, even if you stand on knees, if you shout, if you pray, and if you may sing song, but whatever it happens, and there will not be fervency and you never move. Aaviile anal. Fervent in spirit. Onakkularukkara spiritle oru anal undaidu. And there must be the fervency in your spirit itself. Oh, irudhayathila mattumilla, oh mindle oru anal undaidu. Not only in your heart and the mind, in mind also. Aaviile mattum, aaviile mattumilla, aathumaavil mattumilla, sarirathilum anal undagradhu than namme padichidukkara. Now we are studying about the subject, the fervency not only in spirit and soul, also in body. Onde mindle oru akkani vandru. And the fire must reach your mind. Ellarum bachadaniyamar irupa, onakkula anal moondukite irukku. And all may be like chill water, but there must be the fervency in your spirit and mind. Aaviil anal. And fervent in spirit. Nee abishayathil nerambaradhalay thiriyum, andha abishayam different arukku. When you are filling an anointing, your anointing shows that you are different. Onga mela irukkara abishayam oru vilayerapattadhu. The anointing upon you is so precious. Namakkadunudaiya vela thiriyadhu. We do not know the value of it. Indha kolandikitta poi 1000 rupaya kudutha, adhu onnu vaayila vachi kadikum. If you give 1,000 rupees to a child and it may Adubole, aavikuriya jeevithile, sariyana abishayathin vela thiriyada anegar irukkaran. Likewise, in spiritual life also, many do not know the value of the spirit. Sariyana abishayathin patti veliya therinj vela ungalku therinjadhana ungalala mounama irukkamudiyad. If you know the right value of the spirit and anointing, and you cannot keep silent, be silent. Aaviile anal. Fervent in spirit. Apdiye manadu muluvudha anal moondukite irukku. The whole mind will get stirred up. Chanikalama chaangala 4 mani aagudhana unakku irupu kollada. And when Saturday evening and you cannot stay silent. Chikiram pillama kalambillama putralama indha velai marubadi vandu paakalama porapiduvoma avanukulla edha nadandukite irukum andha aaviyila porata undaagite irukum. Can we go out, can we depart, and they have the striving in spirit always. Innikku ethana verku appadi irukku. How many are in that state now? Aaviyile anala irukkara manushana vachi than kathar edhavadhu ondrai cheyyamudiyum. Be the fervent in spirit and God can keep with them and do something with them. Adhalala than aandavar solraru asadhiyairaadiyenga. So the Lord says, don't be slack. Oru devanudaiya pilla vandha asadhiya irundha indha ooliyam cheyyamudiyadhu. If a child of God or people of God are slothful. Aaviyile anala irukkaravan chumma irukkamaatan. If they are fervent in spirit and they cannot remain silent. Aaviyile abishayathila akkinile aaviyile anala irukkaravana paathale theriyum, mugatha paathale theriyum. They that are fervent in spirit, they that are anointing, looking into the face or countenance, we can know it. Avanukulla anal moondukite irukku. And the fire gets kindled up. Aaviyile aaviyanavar poradikite irupar. In spirit and the spirit of God deal with him. Eppa time kadaikum? Eppa time kadaikum? When time comes. Eppa mulangal podalam? When can stand on knees? Eppa jabathukku podalam? When we can go for prayer? Avan pechi, avante ninaivu, avante sindha, ella aavi mulusum analle irukum. His conversation, his mind and his thoughts and full of fervent in spirit. Ungalku apdi practice aayirukka, neenga paathirukkeengala? Do you have this practice? Unakku ulaga samaaname irukkaadhu. You will not have peace. Unakku samaaname sutthama irukkaadhu. And there will not be any peace for you. Yena unakku enga ponu? Anal mootanu, anal mootanu, anal mootanu, idhu dhaan unakku vandukite irukum. What is unit and where you must go, and you will have the urging to be fervent in spirit. Ipa namakitta oru aal vandu thidiyenu heart attack mari aayi ice mari aitana, neenga ella enna pannuvinga? If one comes in our midst and have had attacked by heart problem. Kathave serthukondapadinal stotram meengala. Will you tell for thanks Lord for gathering him up? Odane oral kaiyate pa, oral kaalate pa, oral mannane vechite pa, nammalunga pudusa kandupidichirukanga soodaakkuradhukku. Tappa 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 theechi eduthu avanukulla andha anala kondu varadhukku try pandrom. And somehow we are trying to bring warmness in them by scratching the legs and hands. Onudaiya mudhalavathu onudaiya aathumavile irudhayathile oru anal, rendavathu oru sariram muluvathu anal, moonavathu onudaiya aavile mindle oru periya jeevan unda. And first of all, and there must be fervency in your heart, and then in your spirit, then in your mind. Adutathaga unudaiya ooliyathilum anal irukkanum, chappun irukkakoodadhu, mannali potta mari anachitta mari irukkakoodadhu. Nextly, there must be fervency even in your ministry, and you should not be silent and nothing that it. Apostles 18, Acts chapter 18 24 25 la apolloude ooliyathai paarenga. அப்பல்லோவுடைய ஊழியத்தை பாருங்கள். Verse 24 and 25 we can see the ministry of Apollos. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியிலே அண்ணனுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ஒரு சாதாரண மனுஷன்
இந்த ஆவில அனலா இருந்ததுனால அவனுடைய பைபிள் ரீடிங் எப்படி இருந்துச்சு, பைபிள் நாலேஜ் எப்படி இருந்துச்சு, அவனுடைய மினிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு எல்லாம் பாருங்க. Ordinary man, when he was instructed in the way of the Lord, and we can see how his Bible reading was, and how his meditator, and how his life was. ஊழியத்தில் ஒரு அனல் இருக்கணும். And there must be fervency in your ministry. தூங்கிட்டே இருக்கக்கூடாது. You should not keep sleeping all the time. அந்த டைத்துக்கு அங்க நிக்கணும். Time you must sharp stand there. ஏசு அந்த நாயினூர் விதவினுடைய மகன் செத்த பொழுது அந்த பாடையை தூக்கிட்டு வராங்க, கரெக்டா அந்த ஊர் எல்லைகிட்ட வந்து நின்னுட்டாரு. And when they were carrying the body of this Nain widow, and they come to the coast, and he came and to place rightly. ஊர் எல்லையின் அருகே அவர் வந்து நின்றார். And he stood in the coast of the land. ஸ்பாட்ல கரெக்டா ஊளியங்கும் போது அதுல வந்து நீங்க டைம் எடுக்கவே கூடாது, நேரத்தை நீங்க விழுங்க கூடாது. You must come spot to the time, and you should not swallow the time, you must be right in it. பாஸ்டர் கே ஸ்டீபன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். I know you know about Pastor K. Stephen. எல்லா கூட்டத்திலயும் காமன் நேரத்துக்கு மேல போய் உட்கார்ந்துட்டு. In all the meetings I will sit before 15 minutes. எல்லா கூட்டத்திலயும். In every meetings. எல்லா கூட்டத்திலயும் ஷார்ப்பா 15 நிமிஷத்துக்கு முன்னால உட்கார்ந்திருப்பார். கேட்டா சொல்வாரு, நமக்கு முன்னால அவர் வந்துடுறாரு, அதனால அவருக்கு முன்னால நம்ம எங்க போனோம், தேவசமூகத்துக்கு போகணும். In every meeting and he'll go sharp before 15 minutes. When I ask, he used to tell, and he comes before us, and so we must go before the presence of God. சமாரிய ஸ்திரீ கிணற்றண்டை தண்ணீர் முண்டு உள்ள வருவதற்கு முன்பாக அங்க யாரு உட்கார்ந்திருந்தா? யாரு? ஏசு அங்க உட்கார்ந்திருந்தாருன்னு இருக்கு. And Jesus sat down near the well when the Samaritan woman came to fetch the water. அப்ப நாம ஆண்டவருக்கு சந்நிதானத்துக்கு ஊழியத்துல டைம் தான் ரொம்ப முக்கியம். So in the presence of God, in the time on ministry, in the time is so punctual, is needed. ஊழியத்துல உனக்கு வந்து அனல் இருக்கணும். And there must be fervency in your ministry. ஆவியில அனல் இருந்தாதான் ஊழியத்துல அனல் இருக்கும். If you are fervent in spirit, and there will be fervency in your ministry. அவன் வேதாகமங்களில் சாதுரியவான். And he is eloquent in the scriptures. வேதாகமங்களில் வல்லவன். And he is mighty in the scriptures. ஊழியங்கும் போது அதுல பைபிள் இணையாம ஊழியம் கிடையாது. And without the Bible joined with them, there is no ministry. ஆவியில அனலாய் ஊழியம் செய்யறான்னு சொன்னா அவன் வேதாகமத்துல தேறிடுவான், அவனுக்கு பைபிள் தான் ஜீவன். If he is fervent in spirit, and he will become eloquent and mighty in the scriptures, and he will do the will of God. நீங்க பைபிள் படிங்க. Must read the Bible. வாசிங்க. Must read the Bible. சில பகுதி உங்களுக்கு புரியாது. And some parts you cannot understand. எசேக்கியேல்ல சில காரியம் புரியாது. Some matters in Ezekiel you cannot understand. எரேமியால கொஞ்சம் புரியாது. And you cannot understand the matters in Jeremiah. அடுத்து நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா இந்த எண்ணாகமோ லேவியராகமோ இதெல்லாம் பாதி புரியாது, பாதி புரியும். And in the numbers, in the Leviticus, and some matters you can understand, and some you cannot understand. ஒரு ட்ரிப் படிச்சு ஒண்ணெல்லாம் நிசியாது, புரியாது. If you read one trip and you cannot get it in your heart, அதெல்லாம் நீங்க வாசிச்சு விட்டுருங்க. And you can read it and leave it. அத மற்றபடி ஒவ்வொருத்தருடைய அந்த வாழ்க்கை வரும்போது அத ஃபுல்லா படிச்சிருங்க. But if the life history of some persons comes, you must study thoroughly. தாவீது அப்படினா தாவீது நிஞ்சிரே ஃபுல்லா படிச்சிரு. If he is David and study the path so thoroughly. சவுல்ல ஃபுல்லா படிச்சிரு. If he is Saul and read completely. மோசேனா மோசே முழுசும் படிச்சிரு. If it is Moses, read the Moses completely. நோவானா நோவா முழுசும் படிச்சிரு. If it's Noah, read the Noah completely. அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட் யோனா அப்படினா நீ அத படிச்சிட்டீங்கனா உங்களுக்கு அதுக்குள்ள இருந்த ஆவியானவர் பேசும்போது டக்குன்னு உங்களுக்கு கேட்ச் பண்ண முடியும், இல்லனா ஒண்ணும் தெரியாம குருடு மாதிரி உட்கார்ந்திருப்பீங்க. If he is Jonah and you have to read the chapter so thoroughly, and if so the spirit of God deal with you and speak with you, you can catch it, you can understand, or else you cannot understand anything. அவருடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? திட்டமாய் போதித்துக் கொண்டிருந்தான். You know how his ministry, and he was instructing them in a so planned way. அவன் பாட்டுக்கு பிரசங்கம் போய்கிட்டே இருப்பாங்க ஊழியத்துக்கு. And he preaches and he was going in the ministry on his way. ஒரு நாளைக்கு 10 சர்வீஸ் நடத்துற இடங்கள்ல. And there are some places they conduct 10 services in a day. ஒரே நாள்ல 10 சர்வீஸ் நடத்துறவங்களா இருக்கும். In one day they conduct 10 services. நம்மள அப்படியே இருக்கோம். Are we like this? நமக்கு ஒரு கூட்டம் போயிட்டு வந்தாலே செத்து போன மாதிரி இருக்குங்கறா. If we attend one meeting we feel that we are in death state. அவ இங்கிலீஷ் சர்வீஸ்ங்கறான், தமிழ் சர்வீஸ்ங்கறான், ஈவினிங் சர்வீஸ்ங்கறான், மார்னிங் சர்வீஸ்ங்கறான், போயிட்டே இருக்கான். And they say is English service and Tamil service, morning service and other services. நம்மள அப்படி பண்றோம்? Are we doing like this? நமக்கு ஒரு சண்டே ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டா எப்பண்டா நம்மள இதுல இருந்து கலத்தி விடுவாங்க, நம்மள டிஸ்மிஸ் ஆது பண்ண மாட்டாங்களான்னு யோசிக்கிறான். If they are ending up and they are coming out of the Sunday school and they're telling us, can't they free us or even they dismiss me? ஏனா அவங்க சுகபோகமா இருக்கிற மத்த விசுவாசிகளை தான் பாக்குறானே தவிர கர்த்தருக்காக பாடுபட்ட பரிசுத்தவான்களை இவங்க நினைச்சது இல்ல, பாக்குறது இல்ல. அதனால தான் அனல் வர மாட்டாங்க. Because they look unto the believers, those that live in pleasures, they are not looking unto the dedicated servants of God and their sacrifice. அப்படிதானே? ஒரு பையன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான், கேட்டா 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டேன். ஒரு பிள்ளை அழுதுகிட்டு இருந்துச்சு, கேட்டா 99 மார்க், ஒரு மார்க் போயிடுச்சு. எது கரெக்ட்?
சொல்ல புரியலையா? உனக்கு புரியலையா? 35 மார்க் எடுத்துட்டு ஒரு பையன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். 99 மார்க் எடுத்துட்டு ஒரு பிள்ளை அழுதுகிட்டு இருந்துச்சு. One boy was happy by obtaining 35 marks and another girl taking 99 marks and she was in sadness. Why? 35 எடுத்தவன் சந்தோஷமா இருந்தானா? And one who got 35 marks, he was happy. ஏனா பாஸ் ஆயிட்டான். The reason is he got passed. ஆனா 99 எடுத்த பிள்ளை அழுதுகிட்டு இருந்துச்சு. எது போயிடுச்சு? ஒரு மார்க் மிஸ் ஆகி போச்சு. And she that obtained 99 marks and she wept, the reason, and she missed in one mark. நீங்க எந்த டீம்? Which team you are? நாங்க வந்து ஆவரேஜ் 50 லே தான் நிக்கிறோம். I am an average, I'll be under 50. அப்படியே ஆவிலே அனலா இருந்தால் ஊழியத்தில் அனல் இருக்கும். Be fervent in spirit, if you are fervent in spirit and you will have the fervency in ministry. ஊழியத்தில் அனல் இருக்கிறவனுடைய முதல் அடையாளம் வேதத்தை நீ தியானிப்பாய். The sign or symbol for they that are fervent in spirit, first they meditate the laws of God. கடச்ச உடனே உன் டைம் எல்லாம் அங்க தான் போகும். Whenever you get time and you will spend the time in reading the Bible. உடனே இத வாசிச்சறணும். And we must read this chapter. இத முடிச்சறணும். And we must end up this. எனக்கு தெரியும் ஒரு வாரத்துல பைபிள் படிச்சவங்க இருக்கா. And there are some scholars are there even in a single week and they have complete reading the Bible. அப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான்னு யோசிச்சிருக்கீங்க? And you think what they have done on this. நம்ம ஆளுங்களுக்கு ஒரு போட்டி வைங்க. ஒரே வாரத்துல படிக்கிறானா இல்லன்னு பாருங்க. Even if you conduct competitions for our people even within a week they are able to read the Bible. ஆனா என்ன படிச்சானோ அவனுக்கும் தெரியாது, பைபிள்ல இருக்கிற வசனத்துக்கும் தெரியாது. But they don't know what and what is what they read in the Bible and even the verses do not what they read. அது எக்ஸ்பிரஸ் மாதிரி தட 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 தடனு போவான். And என்ன வாசிச்சோ எந்த அதிகாரம் முடிஞ்சதுன்னு தெரியாது, பக்கம் தான் தெரியும். They read on and அது வேஸ்ட். And they travel like express and they don't know what happens and that is waste. கர்த்தருடைய வசனம் ஆவியில அனலா இருந்தா அவன் ஊழியத்துல பயங்கர அனல் மூளும், அற்புதங்கள்லாம் நடக்கும். Word of God when you are fervent in spirit and they perform miracles and you were able to see the God's power. ஐந்தாவது, fifthly, வரங்களில் அனல் and fervency in gifts. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6 வசனம். 2 Timothy chapter 1 verse 6. 2 தீமோத்தேயு 1 6ல என்ன சொல்லி இருக்கிறது? What it is said in 2 Timothy chapter 1 verse 6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தெய்வ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். வரத்தை அனல் மூட்டு. Stir up the gift. இங்க இருக்கிற எல்லாரும் அபிஷேகம் பெறும்பொழுது வரங்கள் கிடைச்சவங்க தான். All present here when you are anointed and you receive the gifts. உன தரிசன வரம் இருக்கும், ஜப வரம் இருக்கும், ஆத்தும வரங்கள் இருக்கும், ஆத்துமாவுக்களை ரட்சிக்கிற வரம் இருக்கும், இழுக்கிற வரம் இருக்கும், ரட்சிக்கு சபைக்குள்ள வழி நடத்துற வரம் இருக்கும், தீர்க்க தரிசனம் இருக்கும், பிசாச துரத்துற வரம் இருக்கும், வியாதிய சோமாக்குற வரம் இருக்கும், அற்புதங்களை செய்கிற வரம் இருக்கும். இப்படி எவ்வளவோ வரங்கள் பைபிள்ல இருக்கு. And there are many gifts mentioned in the Bible and you have the gift of praying and you have the gift of prophesying and dreaming and visions and you may have the gift of healing others and you may have diverse gifts. ஆன நாட்கள் போக போக நாம அந்த வரங்களை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிறோம். ஆனா அபிஷேகத்துல இருக்கிறோம், சபையில இருக்கிறோம், ஊழியத்துல இருக்கிறோம், விசுவாசியா இருக்கிறோம். But the days are past and we are slowing down of gifts. We are still in the ministry, we are a believer, we are still are servants of God. ஆனா நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க, ஏசேக்கியா எசேக்கியேல் அவன் வந்து அவன் பாட்டுக்கு சாகர வரைக்கும் இருக்கு சொல்லிட்டே இருப்பான். You can read in the Bible Ezekiel even until his death and he continued his prophecy. எரேமியாவ கேட்டா கடந்த 23 வருடங்களாக இந்தந்த ராஜாவின் காலங்களிலே நான் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தேன். When you look under Jeremiah you can see for the past 23 years and the times of this king's period I uttered prophecy. அவனே எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க. And they all mocked at him. உடனே சொல்லிட்டாங்க இனிமே தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டேன். And he said so I will not prophesy anymore. அவனும் மனுஷன் தானே, நம்மள மாதிரி ஆள் தான். அவனும் ஏதோ ஒரு பெந்தகோஸ்த சபையில விசுவாசியா இருந்திருப்பான். And he is also like as a Pentecostal believer. He is a man. அப்படியா? அவனுக்கும் டார்ச்சர் கொடுத்தாங்க. என்ன பெரிய தீர்க்கதரிசனா ஆச்சா போச்சான். அதோட அவன் மூடிட்டான். வாய மூடிடுவேன். And the people tortured him and why can you utter prophecy and that why he shut his mouth. எரேமியா 25:3 சொல்றான், கடந்த 23 வருடங்களாக நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசி வந்தேன். And Jeremiah chapter 23 verse 3 he says for 23 years I uttered the prophecy the word of God. ஆனா 20 அதிகாரம் 8:9 வசனங்களை பார்க்கும் பொழுது when we look on to chapter 20 verse 8 and 9 இனிமேல் நான் பேச மாட்டேன் என்று நான் தீர்மானம் பண்ணினேன்ங்கறான். And he said that I determined I will not speak anymore. எப்ப பேச மாட்டேன் சொன்னனோ அப்ப இருந்து கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள அக்னி மாதிரி வந்து என்னை ஒரு வழி பண்ணிடுச்சுன்னு சொல்றான். And he says and by his word when I say like this and the burning of fire came in me and done me like anything. சரியான வரங்கள் உங்களுக்குள்ள வேலை செய்யணும். The right gifts must be operated in you. Gift da sabaiyinudaiya janangalukku pick up kaga devan kuduthathu. And gift is a thing the Lord has bestowed to the church to be picked up in the church.
உனக்கு தேவன் ஒரு gift கொடுக்கிறார்னா அந்த gift வச்சு நீ உன்னை விடுதலை ஆக்கலாம் மற்றவங்களை விடுதலை ஆக்கலாம். If the Lord gives you a gift and through that gift you can deliver yourself and also deliver the others. எந்த ஒரு தீர்க்கதரிசனமும் முதல்ல தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு. Any prophecies uttered and the prophecy when they are uttering it is first to them. அதுக்கு பிறகு தான் சபைக்கு. Only then after to the church. அப்ப உனக்கு விடுதலை உண்டாகுது மற்றவனுக்கு விடுதலை உண்டாகுது. And the deliverance for you then also for others. புரியுதா? Can you understand? அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் தீர்க்கதரிசனம் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். They speak in unknown tongues and they were speaking for the edification, they that uttering prophecy and they are attending for the edification of the church. Timothy is a gifted person. And Timothy is a gifted person. ஆனா நடந்தது என்ன? You know what happened? ஊழியத்துல அவன் கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்ச உடனே வரத்தை விட்டுட்டான். When he started to concentrate in his ministry and he forsake the operating of the gifts. அது பவுலுக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. And Saul was grieved about it. இந்த வாலிபப் பிராயத்திலேயே அவன் வரங்களை பத்தி ஒரு அனல் இல்லாம இருக்கானே. In his young times and he is not keen of the அதனாலதான் ஒன்னு திமோத்தியிலே அதை சொல்றாரு ரெண்டு திமோத்தியிலே அதை சொல்றாரு. So he make mention about this matter in 1 Timothy and also in 2 Timothy. ஒன்னு திமோத்தியிலே என்ன சொல்றாரு? And what he says in 1:2-3 மூப்பராகிய சங்கத்தார் உன் மேல் கை வைத்த பொழுது உனக்கு உண்டான வரத்தை பற்றி நீ அசதியாயிராதே. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. இப்போ வந்து அவன் டல் ஆயிட்டான். Now he became dull. ஆனா நல்ல ஊழியம் செய்வான் பிரசங்கம் பண்ணுவான் அங்கங்க ஓடுவான் பாடுபடுவான் ஆனா வரங்கள் அவனுக்குள்ள வேலை செய்யாம நிப்பாட்டிட்டான். But he do the ministry, he runs over here and there and he do everything but the gift is not operated in him, he neglected it. ஆனால மறுபடியும் அவனுக்குள்ள அந்த இவன் போதிச்சு இவன் சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு பிக்கப் ஆக மாட்டேங்குது. And when he was instructed or teaching him and even he could not pick up. மறுபடியும் இரண்டாவது நிருபத்தில் எழுதுறான் நீ ஆனால் மூட்டு. In 2 Timothy he says stir up. நீ மௌனமா இராத. Don't be silent. நீ அனல் மூட்டி எழுப்பும்படி நான் உனக்கு நினைப்பூட்டுகிறேன். And I put you in remembrance to be stood up in spirit. மறுபடியும் தரிசனத்தை கேளு. Once again you ask for the vision. உன்னுடைய வாழ்க்கையில தோல்வி இருந்தா இது வராது. If there are failures in your life it comes. நான் சொல்றதை எழுதி வச்சுக்க. Write it down what I say. எப்ப வாழ்க்கையில தோல்வி வருதோ அப்ப gift operate ஆகாது. When you attain failures in your life at that time the gift is not operated in you. 1 சாமுவேல் 3 அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா. When we look into 1 Samuel chapter 3 ஏலியின் காலத்துல பிரத்யட்சமான தரிசனமும் இல்லை கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது. In the times of Eli the word of the God was precious in those times and there was no open vision. 1 சாமுவேல் 3 முதலாம் வசனம். சாமுவேல் இன்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. கர்த்தருடைய சத்தமும் கேட்காது தரிசனமும் கிடையாது. They hear not the word of God and there is no vision to them. தயவு செய்து உங்களுடைய வரங்களை அனல் மூட்டுங்க. And kindly you stir up your gifts. இந்த அஞ்சு அனல் மூட்டினாதான் சப அனல் மூடு. If these five things are stirred up, the church is stirred up. ஒன்று உன்னுடைய ஆத்மா. One is your soul. அதான் உன்னுடைய இருதயம். That is your heart. இரண்டாவது உன்னுடைய சரீரம். Second is your body. மூணாவது உன்னுடைய ஆவி. And third is your spirit. அதாவது உன்னுடைய மனது. That is your mind. அப்போ ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தம் உண்டாகணும். And there must be sanctification taking place in spirit. அனல் மூலனோ. Stirring up in the spirit, soul and body. அடுத்து உன்னுடைய ஊழியத்துல அனல் உண்டாகணும். And then there must be stirring up in your ministry. அடுத்து உன்னுடைய வரங்கள் அனல் உண்டாகணும். Then there will be fervency in your gifts. அப்படி வந்துச்சுனா சபை அனலாய் மாறும். If it is like that the church becomes so vibrant. இல்லாட்டா வெளிப்படுத்தல் 3 அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல. As it is said in Revelation chapter 3. 15-16ல சபையில அனல் இருக்காது குளிரும் இருக்காது. As it is said in chapter 3 verse 15 and 16 and there will be neither hot or cold. அப்ப சபையில அனல் இல்லன்னா எப்படி இருக்கும்? If there is no hot in the church and how the church would be? சபை குளிர்ந்து போயிச்சுனா அதனுடைய அடையாளம் என்ன? If the church becomes cool then what is the reason or what is the sign of it? சபையில குளிர இருக்கு சபையில அனல் இல்ல அப்படிங்கறதை எப்படி கண்டுபிடிக்கிறது? How we can identify there is coldness and there is no heart in the church? சபையில உள்ள ஜனங்கள் நிர்பாக்கியமாய் மாறுவார்கள். The people in the church will go to the miserable state. அவங்க குடும்ப வாழ்க்கையில பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் மாறுவார்கள். And they will become rich state and become into a miserable state in the family. அவர்கள் வாழ்க்கையில தருத்தரராய் மாறுவார்கள். And they will become poor state in the family life. அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிர்வாணிகளாய் மாறுவார்கள். And they become naked in the spiritual life. ஆனா வெளியே சொல்லும் போது நாங்க நல்லா இருக்கிறோம் ஒரு குறைவும் இல்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள். But they say out, they say and we are lacking in nothing and we are good and better. வெளிப்படுத்தல் 3:17 இதெல்லாம் சொல்லி இருக்கு. And these are also in Revelation chapter 3 verse 17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் and you are the rich பரிதபிக்கப்படத்தக்கவனும் and you are the miserable நீ தரித்திரனும் and you are poor நீ குருடனும் and blind
ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் இருந்துகிட்டு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி மேனேஜ் பண்ணுகிறவனுமாய் இருப்பாய். And you will be the one seeing in the miserable state and telling I am lacking nothing and you will be found in that state. சபையில் உள்ள ஜனங்களே இப்படி தான் இருக்காங்க. இன்னைக்குள்ள many people of God are there and found in the same state. இந்த சபையில் யாரையாவது பார்த்து ஓ விசுவாசித்தவளே பாக்கியவதி அப்படினு எங்க தூதன் வந்து யார் வீட்ல வந்து சொல்லிட்டு போனானா? And in the church and whether angel appeared before you and said and they that believe or have faithful or you are blessed. இன்னைக்கு தரிசனம் இல்ல. There is no vision now. கர்த்தருடைய வார்த்தை இல்ல. No word of God. இன்னைக்கு ஐசுரியம் இல்ல. No richness. தரித்திரம் போராடுகிறது சபைக்குள்ள. Poverty is struggling in the church. இன்னைக்கு விசுவாசிக்கு அனல் உரைக்க மாட்டாங்க. Today for the believers and the fervency is not occurring in them. ஆனா அப்போஸ்தல 28 அதிகாரத்தில் சர்ப்பத்துக்கு அனல் உரைத்தது. But Acts of the Apostles chapter 28 the viper gets hot. உனக்கு அனல் உண்டாச்சுனா தான் சபைக்குள்ள இருக்கிறதான உன் குடும்பத்துல இருக்கிற பிசாசுக்கு அனல் உண்டாகும். ஓட ஆரம்பிப்பான். When you are fervent in spirit and all the demons in the church will flee away from you. அப்போஸ்தல 28:3 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விரியன் அனல் உரைத்து புறப்பட்டது. And we can see in Acts chapter 28 verse 3 the viper came out of the heat and fastened. உனக்குள்ள உன் மனைவிக்குள்ள உன் புருஷனுக்குள்ள உன் பிள்ளைக்குள்ள உன் ஊழியத்துல உன் ஆவி ஆத்மா சரீரத்துல உன் வரங்கள்ல உன்னுடைய சபையில அனல் உண்டானதான் உள்ள கிடக்கிற சர்ப்பம் எல்லாம் வெளியே வரும். In your family, in your spirit, soul and body and in the church and in your family members and husband, wife and children, only if there is fervent in spirit, all the viper and snake serpents will come out of you. உன் பிசினஸ்ல இருக்கிற சர்ப்பம் வெளியே வரணும்னா நீ அனல் உண்டானாதான் அது அனல் உரைக்கும். ஸ்டடி ஆயிட்டான், ஜபிக்க ஆரம்பிச்சிட்டான், உபவாசம் போட ஆரம்பிச்சிட்டான், மறுபடி முழங்கால் போட்டுட்டான், நைட் எல்லாம் தூங்க மாட்டேங்கிறான், பண்ண ஆரம்பிச்சிட்டான், பிரதிஷ்டையில புதுப்பிக்க பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா ஆட்டோமேட்டிக்கா உன் வீட்டுல தொழில வீட்டுல பிள்ளைகளுக்குள்ள எங்கெல்லாம் இந்த சர்ப்பம் ஒளிஞ்சு கிடக்கும் எல்லாம் வெளியே எஸ்கேப் ஆகும். And where the serpent is hidden or where the viper is found in your house and in your business and when you start praying, when you are consecrating, when you are renewing your consecration, when you are entering the presence of God and these vipers will come out and you will be set free. கொஞ்சம் விறகு அள்ளி போட்டான், அப்பதான் தீ பிடிச்சது, இன்னும் தீ சூடு பிடிச்சது, அப்பதான் பாம்பு வெளியே வந்தது. And saying that I was a pastor and I was an apostle and he did not keep silent and he also put the 2 or 4 logs of wood in the fire and the viper came out. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? How we are. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. There is a word in the Bible. மாவு புளிச்சு உப்பி போய் கெட்டு போற வரைக்கும் இவன் அனல என்ன செய்ய மாட்டான், மூட்டவே மாட்டேங்கிறான். சில வீட்டுல பாருங்க, காலையில 7 வரைக்கும் அடுப்பு பத்த வைக்க மாட்டாங்க, 8 வரைக்கும் அடுப்பு பத்த வேணும், 11 வரைக்கும் அடுப்பு பத்த வைக்க மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? The flower. நீங்க என்ன அடுப்பு பத்த வைக்கிறல ஸ்டவ் என்ன வச்சுக்கோங்களேன். And the flower gives ferments and it comes out and even the time and we are 7 o'clock and we are not starting our stove or inductions. 5 மணி 5 to 5:30 ஸ்டவ் என்ன செய்யணும், வீட்டுல தீ பத்த வச்சிடணும், அப்படிதானே? Before 5 to 5:30 and you must start the stoves in the kitchen. வீடுகள்ல பாருங்க 8 மணிக்கு தான் லைட்டே கொளுத்துவாங்க. வீடு கிராமங்கள் எல்லாம் ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா 6 மணிக்கு அடிச்ச உடனே எல்லாரும் கும்பிடுவான், அந்த வெளிச்சம் வந்த உடனே கை எடுத்துருவான். And some of our houses by 8 o'clock at evening and we are lighting, we're putting on the lights. But in the villages we can see they start by 6 o'clock. பைபிள்ல ஓசியால இருக்கு, அந்த மாவு பிசைந்த மாவு உப்பி போகும் மட்டும் இவன் அனலை மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறான். And in book of Hosea we can see until the flower gets ferment and he keeps silent. Hosea 7th adhigaram 4th vasanam. Hosea chapter 7 verse 4. அவர்கள் எல்லாரும் விபசார கள்ளர், அப்பம் சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பை போல இருக்கிறார்கள். அவன் மாவை பிசைந்தது முதல் அது உப்பி போகமட்டும் அனலை மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறான். அந்த மாவை பிசைஞ்சது முதல் அது எப்படி எப்படி மாறிடுச்சு? மாவு கெட்டு உப்பி போயிருச்சு.
அது வரைக்கும் அனலே மூட்டறதுல கம்முன்னு இருப்பா. Till he kneeled down and now become uneven and 11 and it was 10% and he was not sitting up. ஒரு தாயோ ஒரு தகப்பனோ ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரோ ஒரு ஊழியக்காரனோ ஒரு ஏரியா பிரேயர் லீடரோ நீங்க வந்து அனலை மூட்டாம ஓஞ்சிருந்தீங்கன்னா எப்படி ஜபம், குடும்பம், எப்படி சபை, ஊழியம் என்ன ஆகும்? Mother, father and children and Sunday school teacher, if you are not stirred up in spirit, your fervent in spirit, and how the church state would be and how they will be stirred up. சில வீடுகளில் சண்டை வந்துரும், சோறே பொங்க மாட்டே. In some houses and they will fight among themselves and I will not cook rice. கிராமத்துல சொல்லுவாங்க, இந்த பூனை போய் எங்க போய் படுத்துக்கோ, பூனை போய் அடுப்புக்குள்ள படுத்துக்கோ. இந்த அப்பமே சொல்லுவாங்க, இது விளங்காது, ஏன்னா இவங்க வீடு அடுப்பு பத்தக்கிற பழக்கமே இல்ல. And in the kitchen they used to say, in the village they used to say, and the cats have come and lay down in the oven because and they were not starting or firing up this oven. அனலை மூட்டாமல் ஓய்ந்திருந்தால் என்ன ஆகும்? சர்ப்பம் உள்ள ஸ்ட்ராங்கா இருக்கும். If you stir up not the heat and what happens and the serpent will be found so strong. அதனால நீங்க பாருங்க, பாம்பு அடிச்ச உடனே விட மாட்டாங்க, செத்து பூச்சிங்கள விட மாட்டாங்க, என்ன செய்வாங்க, கொளுத்துற வரைக்கும் விட மாட்டாங்க. If they beat or stick this stick out this snakes and they will not leave until it is find out, they will not leave it. அதான் ரொம்ப முக்கியம். And that is important. ஜெபம்லாம் எல்லாரும், let us all pray now. இன்னைக்கு உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய சரீரம், உன்னுடைய ஊழியம், உன்னுடைய வரங்கள், உன்னுடைய சபை எல்லாம் அனல் மூட்டப்பட வேண்டியது. Spirit, soul and body, ministry and gifts and churches, it is very needed that it must be fervent in spirit. நீ அனல் மூட்டாமல் ஓய்ந்திருக்கும் வரை, until you stir up not in spirit, உன் குடும்பங்களுக்குள்ள இருக்கிற சர்ப்பங்கள், விரியன்கள் வெளியே வராது, வெளியே போகாது. Serpent and viper in your houses will never come out, it will not depart. உன் கையில தான் இருக்கு. It is in your hands. உன் வீட்ல இருக்கிற சர்ப்பம் வெளியே போகணும்னா நீ வந்து பாம்பை தூக்கி கம்ப எழுதுல, நீ அது உள்ள போய் எங்கேயோ ஒளிஞ்சு கிடக்கு. நீ அனல மூட்டு, அது வெளியே போகும். The serpents are hidden in your house and you cannot do anything with it and you just stir up and it will come out. நான் சொல்றது சரிதானா? What I say is right or wrong? பைபிள் வசனத்தை நான் உங்களுக்கு முன்னால வச்சிருக்கிறேன். And I keep before you the word of God. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் முழங்கால் போடுவோம். For a while let us close our eyes and bend our knees. இப்போ உன் குடும்பத்திலயும், உன் பிசினஸ்லயும், உன் பிள்ளைகளுக்குள்ளயும், உன் மனைவிக்குள்ளயும், உன்னுடைய தொழிலுக்குள்ளயும், உன்னுடைய கையின் பிரயாசங்களுக்குள்ளயும், உன்னுடைய ஊழியத்திலையும் சர்ப்பம் எதுக்கு கடந்துகிட்டு எப்படி மறைஞ்சு கிடக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியா? In your family, in your business, among your children, in your husband and the family members, in your business and all those parts, have you found and where the serpent is hidden? அதுக்கு பரிகாரம் தான் என்ன? And what is the solution for it? அனல் மூட்டுகிறதுல தான் நடக்கும். And just when you're stirred up and that is the solution for it. நீ வந்து அழகா வினோதமெல்லாம் ஊதுனா வராது. And just when the different way and if you're just opening it, there is no use of it. பாம்பாட்டிய கொண்டு வந்து வினாதமா ஊதுனனாலும் வெளியே வராது, அது செவிட்டு வெறியே உள்ள தான் இருக்கும். And if you're bringing the snake man and if you're just making it a noise and it will not be hidden and it is found inside. அதுக்கு ஒரே வழிதான். The only one way for it. அதுக்கு பாம்பாட்டி வச்சு நீ எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் சரி, என்ன பாட்டு போட்டாலும் சரி, என்ன தோத்திரம் பண்ணாலும் சரி, ஒண்ணு நடக்காது. அனல மூட்டு, அது கிளம்பும். If you sing song and if you are reading the word of God, if you are praising God, whatever you do, it will not depart, only if you are stirred up and it will go away. Amen. உன் இருதயம் அனல் மூளட்டும். Let your heart be fervent. உன்னுடைய சரீரம் அனல் கொள்ளட்டும். Let your body be stirred up. உன்னுடைய ஆவியில அனல் கொள்ளட்டும். And let there be stirred up in spirit. மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணி ஊழியத்துக்கு உன்னை அனல் மூட்டு. Once again you consecrate yourself and be fervent in his ministry. கர்த்தர் கிருபையாய் இலவசமாய் கொடுத்த வரங்கள், வல்லமைகளை அனல் மூட்டு. And graciously and freely the gifts the Lord has given you, stir up once again. உனக்கு கொடுத்த சுகத்தை கர்த்தருக்காக பயன்படுத்து. And use the healing, the health the Lord has given for you. உனக்கு கொடுத்த வசதிகளை கர்த்தருக்காக பயன்படுத்து. And make use of the facilities the Lord has given to you. உனக்கு கொடுத்த செல்வாக்கை கர்த்தருக்காய் பயன்படுத்து. And make use of the possessions the Lord has given to you. உனக்கு கொடுத்த மேன்மையை கர்த்தருக்காக பயன்படுத்து. And make use of the greatness and excellency the Lord has given to you. ஓ, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார் என்பதை ஆவியானவர் உனக்கு உணர்த்துகிறார். The spirit of God is making you to know it, that he is urging you. நீதான் வரங்களை அனல் மூட்ட வேண்டிய தீமோத்தேயோ. You are the Timothy to stir up this gift of God. நீதான் வா ஊழியத்தில் அனல் மூட்ட வேண்டிய அப்பல்லோ. And you are the Apollo to stir up the ministry. நீதான் இருதயத்தில் அனல் மூள வேண்டிய தாவீதே. And you are the David to be stirred up in heart. நீதான் சரீரத்தில் அனல் மூட்ட வேண்டிய ஜெய ஜீவியமாகிய ஆண் பிள்ளை. And you are the man child, victorious man child to stir up in his spirit and soul. நீதான் ஆவியிலே அனல் கொள்ள வேண்டிய சபை. And you are the church to be stirred up in spirit. ஓ, நீ அனல் மூள, அனல் மூட்ட, அனல் மூட்ட எல்லா விரியனும் வெளியே வரும். When you stir up and you get heartness and feel fervent spirit and all the viper will come out. இந்த கூட்டத்துல ரெண்டு காரியம் நடக்க வேண்டும். In this meeting two things must be performed. ஒன்று, நீங்கள் அனல் மூட்டப்பட வேண்டும். One is you must be fervent spirit. இரண்டாவது, உங்களுக்கு விரோதமான விரியன் அழிக்கப்பட வேண்டும். And all the serpents and hallelujah must be destroyed. இப்பொழுதே எல்லாரும் கர்த்தருக்காய் அனல் மூட்டுங்கள். Right now let us all stir up for the sake of God. இந்த வசனத்துல ஆவியானவர் உனக்கு எதை சுட்டி காட்டி இருக்கிறாரோ அதை பலிபீடத்துல வைத்து போராடு. And what the spirit of God is representing
you are depicted you in this meeting, keep it on the altar and strike hard. நீ ஒரு தீமோத்தேயுவாய் மாறுவாயாக. And let you be changed like a Timothy. ஓ, நீ ஒரு தாவிதாய் மாறுவாயாக. And change like a David. நீ ஒரு ஆண்பிள்ளையாய் மாறுவாயாக. And change as a man child. நீ ஒரு அப்பல்லோவாய் மாறுவாயாக. And change as a Apollo. இன்றைக்கு விரியனை அளிக்க கூடியவனாய் மாறுவாயாக. And right today become a person to completely wipe out this viper. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் அனல் மூட்டப்படுகிறீர்கள் இல்லை என்பதை நீங்களே கண்டுபிடிக்க முடியும். And you can identify whether you are stirred up or not. உங்க வீட்டுல தீ பிடிச்சதா இல்லையான்னு, அடுப்புல தீ வைக்கிறோம் தீ பிடிச்சதா இல்லையான்னு நமக்கு தெரியாதா? And when we are keeping the fire on the oven, we know whether it was fired or not. ஆவியில அனல் மூண்டதை எப்படி கண்டுபிடிக்கிறது? How we can identify that we are stirred up in spirit? அதுக்கு ஒரே அடையாளம், சர்ப்பம் வெளியே போய்டும். The only sign, the serpent will come out. உன் குடும்பத்துல உன் வீட்டுல இருக்கிற ஆவி எல்லாம் வெளியே போகணும். And all the spirit in the houses must depart out. நீ அனல் மூட்டு, அதுக்கு அனல் உரைக்கட்டும். And stir you up yourself and it will be stirred up. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hebadiya. Ella andhara vallamelu velagattum. Sarpathin vallamegal thoju pogattungatta. Ella viriyenu veliya kalambattum. Anal urakkanave. Hikara. Amen. Ningal asadiyaga irundal ningal Romaburi sabaiye pole அமைதியாக இருப்பீர்கள். And if you are slack and you will be the church Romans and be silent. எத்தனை பிரசங்கம் கேட்டும் உங்களுக்குள்ள அனல் வராவிட்டால் நீ தீமோத்தேயு போல நீ கவலையினமாய் இருக்கிறாய். Hearing many sermons and preachings and if you still yet in slothful and slack and you will be like a Timothy. நீ கேயாசியாயிராதே. Don't be like a Gehazi. அப்படியானால் சரீரம் அனல் மூளாது, ஜெயஜீவம் உண்டாகாது. If so your flesh of the body will not become warm and you will not have the overcoming life. எலிசாவை போல மாறு. And be changed like Eliza. தாவீதை போல மாறு. Change me as like David. அப்பல்லோவை போல மாறு. And change as Apollo. இப்பொழுது விரியன் கிளம்பும் நேரம். And right now this is the time to wipe come out. உன் குடும்பத்தில் இருக்கிற அந்நிய வல்லமைகளை வெளியே போகட்டும். And let all the strange powers in your family depart out. Amen. சத்திருவாலே சகிக்க ஒண்ணாத எத்தனையோதுன்னும் சத்திருவாலே சகிக்க ஒண்ணாத இத்தனையோ துன்பம் வந்திடினோ அத்தனை உமது அருள் தாளே அத்தனை உமது அருள் தாளே நித்தமும் ஜெயம் கொள்வோம் நாங்கள் நித்தமும் ஜெயம் கொள்வோம் சத்திருமாலே சகிக்கவண்ணாது இத்தனையோ துன்பம் வந்திடினோ சத்திருமாலே சகிக்கவண்ணாது இத்தனையோ துன்பம் வந்திடினோ அத்தனை உமது அருள் தாளே அத்தனை உமது அருள் தாளே நித்தமும் ஜெயம் கொள்வோம் நாங்கள் நித்தமும் ஜெயம் கொள்வோம் சத்துருவானே சகிக்கவண்ணாது இத்தனையோ துன்பம் வந்திடினோம் சத்துருவானே சகிக்கவண்ணாது இத்தனையோ துன்பம் வந்திடினோம் அத்தனை உமது அருள் தாளே அத்தனை உமது அருள் தாளே நித்தமும் ஜெயம் கொள்வோம் நாங்கள் நித்தமும் ஜெயம் கொள்வோம் அத்தனை உமது அருள் தாளே அத்தனை உமது அருள் தாளே நித்தமும் ஜெயம் கொள்வோம் நாங்கள் நித்தமும் ஜெயம் கொள்வோம் அத்தனை உமது அருள் தாளே அத்தனை உமது அருள் தாளே நித்தமும் ஜெயம் கொள்வோம் நாங்கள் நித்தமும் ஜெயம் கொள்வோம் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் உங்களுக்கு உரதமான வல்லமைகள் விரியன்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறது. All the powers and the viper are coming out. ஏய் லோபக்கரா பக்கத்திரா. ஆமா. இந்த விரியன்
இந்த விரியன் உன்னுடைய சரீரத்தில் போராடிக்கொண்டிருக்கிறார். And this viper is resisting against your body. இதுதான் உன்னுடைய கையின் பிரயாசத்துக்குள்ள புகுந்து இருக்கிறது. And this entered into the labor of your hands. இதுதான் உன் தரிசனத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. And this has diminished or corrupted your vision. இதுதான் உன் சரீரத்திலே வியாதியை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. And this are making you to occur the sickness in your body. இதுதான் உன் மனசுல ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. And this is making great perplexity in your heart. நீ அனலாய் மாறு, கர்த்தர் அந்த வல்லமையை அழிப்பார். Be stood up in spirit and the Lord will destroy those powers. ஒன்று கூட அனலாய் மாறுங்கள். And be stood up in spirit. Hallelujah. Amen. நீ பிசாச பத்தி கவலைப்படாத. Don't fear about the demons. நீ அத பத்தி பாரப்படாத. And don't take burden about it. கர்த்தர் உன்னை பத்தி தான் கவலைப்படுறாரு. And the Lord is looking care of you. உன் ஊழியத்தில் அனல் இல்லையே. There is no fervency in your ministry. உன் வரங்கள்ல அனல் இல்லையே. And no fervency in the gifts. உன்னுடைய ஆத்துமாவுல அனல் இல்லையே. And no fervency in your soul. இதுதான் தேவனுடைய கவலை. And this is the burden of God. ஆனா நீ என்ன நினைக்கிற, விரியன் பூந்துருச்சு, என்ன பண்ண போதோ, என்ன நடக்குதோ, என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சு, ஊழியமே போயிடுச்சு, நம்முடைய பேரே போயிடுச்சு, இப்படி நீ யோசிக்கிற. What you are thinking, my name is lost, my ministry have gone away, the viper inside and corrupted me. விரியனை பத்தி நீ கவலைப்படாத. And never look about this viper. ஏற்கனவே அவன் தலையை நசுக்கி இருக்கிறாரு. Already he has crushed his head. இன்னைக்கு அவனை சுட்டெரிப்பாரு. Today he will burn him up. ஆமென். சவுல்ட்ட ஒரு क्वेश्चन, ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. And about the Saul, one word is mentioned. கழுதை அகப்பட்டது. ஆனா தகப்பன் தன் குமாரனுக்காக துக்கப்படுகிறார். The as is caught but still the son is grieving for his child. அப்படின என்ன அர்த்தம்? And what does it mean? வேரியன் அழிக்கப்படும். ஆனா நீ அனல் மூட்டை பண்ணணும்னு தேவன் கஷ்ட வாஞ்சிக்கிறார். The desire of God is viper will be destroyed but you will be stirred up. நீ விரியனை பத்தி பயப்படாத. And do not fear about viper. அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. And he cannot do anything. அவனுடைய வேலை முடிஞ்சிருச்சு. His work is finished. அவனுடைய ஆட்டங்கள் முடிய போகிறது. And his going is going to be up. அவனுடைய கிரியைகள் முடிய போகிறது. His workings to be ended up. நீ உன்னை அனல் மூட்டு. Continue with yourself. அது போதும். And that is sufficient.